மார்க் எழுதிய செய்தி அதிகாரம் 9 இறை திரு வசனங்கள் 30 முதல் 37 முடிய. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று ஏற்று விரும்பினார். ஏனில் மாண்ட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 பேரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது வாழ்வுதலும் நம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறை சமூகமே, இன்று நம் தாய் திருச்சபையானது ஆண்டின் பொதுக்காலம் 25 ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பிக்கவும் சிந்திக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்று இந்த நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன். பாசிக்கப்பட்ட நற்செய்தியை நாம் கேட்டோம். சிலர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகின்றதை பார்க்கின்றோம். நமக்குள் யார் பெரியவர் என்று ஒரு கேள்வி. ஏன் சிலர்கள் மத்தியிலே இந்த ஒரு கேள்வியானது எழுந்தது என்று பார்க்கின்ற பொழுது, சற்று கடந்த வார நற்செய்தியை நான் திருப்பி பார்க்க ஆசைப்படுகின்றேன். கடந்த வார நற்செய்தியிலே இறைவன் இயேசு 2 கேள்விகளை முன்வைக்கின்றார் தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே. ஒன்று, நான் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள். பின்பு, நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் கேட்பதை நாம் பார்த்தோம். ஏன் மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்க வேண்டும்? காரணம் இருக்கின்றது. மத்தை எத்தையை நாம் வாக்கிய கேட்கின்றோம் இவ்வாறாக, தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? பின் இவருக்கு இதையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். ஆக மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் இருந்ததை ஏற்று பார்க்கின்றார். ஆகவேதான் தன்னுடைய சிந்தகையை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, மக்கள் யார் என்னை சொல்கின்றார்கள்? பின்பு தன்னுடைய சிந்தகளை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் யார் என்ன சொல்கிறீர்கள் என்று. ஏன் அவ்வாறு தன்னுடைய சிந்தகளையே அவர் பார்த்து கேட்டார் என்பதற்கு நாம் மார்க் நற்செய்தியை நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள்
போதகரே, சாகப் போகிறமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவர் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இவ்வாறாக தன்னுடைய சிறுகள் மத்தியிலே ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தில் இருந்தார்கள். இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார், இப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் இறைவன் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சிறையை பார்த்தவர் கேட்கின்றார், நீங்கள் யார் என்னை சொல்கிறீர்கள் என்று. இந்த இடத்தை நாம் வாசிக்க கேட்டோம், மீண்டும் ஒரு குழப்பம், நமக்குள் யார் பெரியவராக இருக்க முடியும் என்று. மீண்டும் தன்னுடைய இயேசு ஆண்டவரை, தன்னுடைய மெசியாவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு தன்னுடைய சாவை, அதையும் சிலுவை சாவை பற்றி ஒருமுறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்று முறை தன்னுடைய சிலர்களுக்கு அவர் கற்பிக்கின்றார். ஆனால் அவருடைய சிலர்கள் அவரை ஒரு துன்புறும் மெசியாவாக ஏற்க மறுக்கின்றார்கள். அவரை ஒரு அரசியல் மெசியாவாகத்தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆசைகள் நிறைந்த சிறுகளாக அவர் பின்னே சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைய சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம், பணத்திற்காக பதவிக்காக ஒரு பெண்ணை நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் அன்று சிறுகளும் பதவிக்காக இயேசுவின் பின்னே சென்று கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் மக்கள் ரோமியருக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு தவறான இனத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களை மீட்பதற்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு ஒரு மெசியா, ஒரு அரசியல் மெசியா வருவார் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக மாறாக இறைவன் இறைமகன் இயேசு இம்மண்ணிலே ஒரு சாதாரண மனிதனாக பிறந்ததை நாம் பார்க்கின்றோம். அதே மனநிலைத்தான் இன்றைய அன்றைய சிறுகள் மத்தியிலும் இருந்தது. இந்த இயேசு ஆண்டவர், இந்த மெசியா ஒரு துன்புறு மெசியா அல்ல, ஒரு அரசியல் மெசியா என்பதை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்கள். ஆகவேதான் இறைவன் இந்த மெசியா ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஒரு சுதந்திர மக்களாட்சி புரிவார். அந்த மக்களாட்சியிலே, அந்த அரசவையிலே நமக்கெல்லாம் ஒரு அதிகார பதவி கிடைக்கும் என்ற ஒரு ஆசையோடு, ஆசைகள் நிறைந்த சிறுகளாக அவர் பின்னே சென்று கொண்டிருந்ததை நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இறைமுன் இயேசுவை ஒரு துன்புறும் மெசியாவாக அவர்கள் ஏற்க மறுத்து ஒரு அரசியல் மெசியாவாக பார்த்து ஆசைகள் நிறைந்த சிறுகளாக அவர் பின்னே சென்றதை நாம் பார்க்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனநிலையை புரிந்து கொண்ட இயேசு அவரை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் என்ன பேசிக் கொண்டு வந்தீர்கள் வரும் வழியிலே? அதற்கு அவர்கள் சொல்வதற்கு அஞ்சுகிறார்கள், நாங்கள் ஒன்றும் பேசவில்லையே என்று மறுக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்கள் பேசியதை, அவருடைய குழப்பத்தை, அவருடைய எண்ணத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆகவேதான் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவரை பார்த்து, ஒருவர் உத்தவராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானதாகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். தொண்டராக இருக்கட்டும், முதல்வராக அல்ல, தொண்டராக, கடைசியானவராக இருக்கட்டும் என்று மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். ஏன் இப்பாறு சொல்ல வேண்டும்? இறைமன் ஏற்பு ஒருபோதும் தன்னை ஒரு தலைவனாக காட்டிக்கொள்ளவில்லை. தன்னுடைய தந்தையை மையப்படுத்தி தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு தன்னையை தாத்திக் கொண்டு பணிவோடு ஒரு தொண்டனாக அவர் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய தந்தையால் கடவுளுடைய ஒரு பணியாளனாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஏ திருமுழுப்பு யோவானை பார்க்கின்றோம், இயேசுவிற்கு முன்பாகவே அவர் வந்திருந்தாலும் கூட மக்களை பார்த்தவர் சொல்லியிருந்தார், நான் மெசியா அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருவார்,
அவருடைய காலடிகளை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்று தன்னையே தாழ்த்திக் கொண்டு பணிவோடு இயேசுக்கு ஒரு பணியாளனாக தொண்டனாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம், வாசித்து கேட்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மிக அழகாக இயேசு ஆண்டவர் சொல்கின்றார், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். சீடர்களுக்கு புரியவில்லை, இயேசு என்ன சொல்கின்றார், என்ன பேசுகின்றார் என்று தன்னுடைய சீடர்களுக்கு புரியவில்லை. அதையும் இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி குழப்பத்திலே புரியாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி உடனடியாக ஒரு அருகில் இருந்த ஒரு சிறுமியை அழைத்துக் கொண்டு அந்த சிறுமியை பார்த்து அவர்களை அந்த சிறுமியை காண்பித்து அவர் சொல்வது, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஏன் இவ்வாறு அவர் ஒரு சிறு பிள்ளையை ஒரு சிறுமியை அவர் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும்? சிறுமியை சிறு பிள்ளையை கடைசியானவராக கடைசியானவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்வைக்கின்றார். காரணம், அன்று சிறு பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. இன்றைய சமுதாயத்தில் மதிப்பில்லாமல் மரியாதை இல்லாமல் தனது தாய் தந்தை இழந்து தவிப்போர், அனாதைகள், ஆதரவற்றோர், ஒதுக்கப்பட்டோர், ஓரங்கப்படுத்தப்பட்டோர், இப்படிப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை யாரெல்லாம் மதித்து அரவணைத்து மரியாதையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார்கள். என்னை ஏற்றுக்கொள்கின்ற என்று சொன்னால் என் தந்தையையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்று மிக அழகான ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார் நம்முடைய சிறர்களுக்கு. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை திறத்தால் தன்னையே தாழ்த்திக் கொண்டு ஏழு எளிய மக்களிலே இறைவனை பார்த்தவர் அண்ணல் தந்தை டொன் போஸ்கோ. தன்னையே தாழ்த்திக் கொண்டு பணிவோடு ஏழு எளிய சிறுவர்களிலே இளைஞர்களிலே இறைவனை பார்த்தவர். ஆகவேதான் அவரெல்லாம் இறைவனுடைய பார்வையிலே முதன்மையானவராக என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இன்று இப்படிப்பட்ட தகுதி இழந்த, சுதந்திரம் இல்லாத, மதிப்பு இழந்த, மரியாதை இல்லாத ஏழை எளிய மக்களை அரவணைக்கின்றோமா, ஏற்றுக்கொள்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை இன்று ஏற்று முன்வைக்கின்றார். ஒரு பங்கு தந்தையானவர் தன்னுடைய ஞாயிறு திருப்பணியிலே ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்ளும் என்று சொல்கின்ற பொழுது ஒரு பெண்மணி மட்டும் சமாதானம் 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 என்று நான்கு முறையும் தன்னுடைய பங்குத்தந்தைக்கே சொன்னாராம். பங்குச்சாமியாருக்கு புரியல, ஏன் இப்படி நான்கு முறை நமக்கே சமாதானம் சமாதானம் என்று சொல்கின்றாளே என்று ஒரு குழப்பத்திலே திருப்பணி முடிந்தவுடன் அந்த பெண்மணி அழைத்து கேட்டாராம், ஏமா இப்படி நான்கு முறை எனக்கே சமாதானம் சொன்னாயே என்ன காரணம் என்று கேட்க அந்த பெண்மணியானவர் சொன்னார், அட போங்க சாமி, முதல் சமாதானம் உங்களுக்கு தான், திரும்பி பார்த்தேன் இந்த பக்கம் என்னுடைய கணவர் இருந்தார், அவருக்கு போய் நான் எப்படி சமாதானம் சொல்வேன், அவர் வீட்டிலே குடித்து விட்டு வந்து அவர் செய்கின்ற செயல் எல்லாம் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை, அவருக்காக சமாதானம் சரிமா இந்த பக்கமா திரும்பி சமாதானம் சொல்லலாமே என்று அவர் கேட்க, அட போங்க சாமி, இந்த பக்கமும் திரும்பி பார்த்தேன், என் மருமகள் இருந்தார், அவ பண்ற கொடுமை இருக்கே தாங்க முடியல சாமி, அதனால் தான் அந்த சமாதானத்தையும் உங்களுக்கே சொன்னேன் அப்படின்னு சொன்னான். மீண்டுமாக அந்த பங்கு தந்தையானவர் சொன்னாராம், உனக்கு முன்பாக யாராவது இருந்திருப்பார்களே அவர்களுக்காக நீ சொல்லியிருக்கலாமே என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணியானவர் சொன்னாராம், அங்கேயும் பார்த்தேன் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி இருந்தால் அவள் பண்ற கொடுமை இருக்கே அவளுக்காக நான் சமாதானம் சொல்ல வேண்டும், ஆகவே தான் நான்கையும் உங்களுக்கே சொன்னேன் என்று அந்த பெண்மணியானவர் சொன்னாராம். நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வீட்டில் நம்மோடு வாழக்கூடிய மக்களோடு நாம் சமாதானம் செய்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களோட மதிப்பும் மரியாதையும் அவர்களை அரவணைக்க முடியவில்லை. அப்படி இருக்க வெளி உலகிலே நாம் எப்படி எவ்வாறு மற்ற ஏழை எளிய மக்களை நாம் மதிப்போடும் மரியாதையோடும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம்? சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே.
இந்த நச்சின் வழியாக இயேசு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நற்செய்தி வெளியிலே சென்று மதிப்பில்லாமல் மரியாதை இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் தன்னந்தனியை தவித்துக் கொண்டிருக்கூடிய ஏழை எளிய மக்களை அரவணைத்து மதிப்போடும் மரியாதையுடன் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்து சொன்னால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் சொன்னால் என் தந்தையாம் கடவுளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று மிக அழகாக இந்த இலட்சியத்தை அவர் கூறுகின்றார். இதற்காக நாம் அனைவரும் செவிப்போம். நல்லாய் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.